திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் என்னடான்னு பார்த்தா உக்காகை சில மேலே ரெண்டு பேர் சண்டை போடுறானுங்க அவன் நருட்டவான்னு பார்த்தா நருட்டோ இல்லை சரி பின்ன வேறு யாராவது கவாக்கி நீ நினைக்கிறது நடக்காதுன்றான் இவன் யாரான்னு பார்த்தா இவனும் புதுசாக இருக்கான் சினோபீஸ் லைஃப் இத்தோட முடிஞ்சதுன்றான் இங்கே இருக்கிறவன் நீ என்ன நினச்ச அப்படின் போது நீ என்னன்னா சொல்லிக்கோ சினோபீஸ் லைஃபை இன்னியோடு நான் முடிக்கிறேன்ட்றான் இந்த சைடு நம்ம உக்கா கை உடஞ்சி போய் கிடக்கு லீஃப் வில்லேஜ் அழிஞ்சிருக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்ட மாதிரி இருக்கிறவங்க எதையும் எடுக்கிறான் என்னத்தை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா லீஃப் வில்லேஜோட ஹெட் பேண்டை எடுத்துக்கிட்டு கவாக்கி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவும் ஒரு ஷினோபி தாண்டா நீ நினைக்கிறத நடக்க விட மாட்டேன்னு சொல்லி ஃபைட்டாக போடுறான் டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில வருஷம் முன்னாடி போனோம் வெல்கம் டு நருட்டோஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பருட்டோ பருட்டோன்றவன் பார்த்தோன்னா நம்ம நருட்டோட பையன் நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஷாப்பிங் மால்லேருந்து குச்சி குத்து குட்டு 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 குட்டுன்னு ஓடுறான் பின்னாடி இன்னொருத்தன் ஓடுறான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதோ முன்னாடி ஓட்டிருக்கானே அவன் தான் பருட்டோ நம்ம நருட்டோட பையன் பின்னாடி ஒருத்தன் ஓடுறானே யார் அவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே நம்ம நருட்டோ பையன் பருட்டோ பயங்கரமாக ஓட்டுன்னு இருக்கான் அங்கங்கே தாவி சும்மாவா நருட்டோட பையன் இல்லை இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிட்டு இருக்க பின்னாடி வந்தவனா அவனை கேப்சர் பண்ணிட்டான் பார்க்க சிக்குமார் மாதிரியே இருக்கானேன்னு பார்த்தா அவன் தான் சிக்குமாரோட பையன் இந்த பக்கம் பார்த்தா ஒரிஜினல் சிக்குமாரூ அண்ட் நருட்டோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க அங்கே சிக்குமார் போயிட்டு நம்ம நருட்டோட ஆஃபீஸை திறந்தால் இப்போ நருட்டோ தான் உக்காகி நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சிக்குமாறு காமிக்க அச்சோ அப்போ நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ஒர்க்கு தானா அப்படின்னு நருட்டை யோசிச்சுட்டு இருக்க இந்த சைடு பருட்டவும் சிக்கமாரோட பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஏறி போயின்னு இருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஓடி வந்தது புதுசாக ரிலீஸ் ஆன அந்த சில்லி பர்கரை தான் இந்த சைடு சிக்கமாரோட பையன் அடா பாவி இதுக்கடா இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு டேஸ்ட் பண்ணுவோன்னு ரெண்டு பேரும் கடிக்கிறாங்க கடித்த உடனே ஆ காரம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்து தூன்னு துப்புறாங்க இந்த சைடு பார்த்தோம் நம்ம சிக்கமாரோட பையன் அடே என்னடா இதுக்கடா இவ்வளோ தூரம் கொடுத்து போது பட் இருந்தாலும் இதுக்காக நம்ம இவ்வளோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரோட்டா சொல்லிட்டு இருப்பான் அப்படியே அவங்க ட்ரெயின்லேயே போயிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியை காமிப்பாங்க சிட்டி ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ பையன் சொல்ல இந்த சைடு பார்த்திங்கன்னா பருட்டோ அதையே பார்த்துட்டு வரான் நீ என்ன சொல்கிற அப்படின்னா ஆமாம் நாளைக்கு பார்த்தோன்னா நமக்கு ஷினோபீஸ்க்கான அந்த டெஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு லெவல் டெஸ்ட்டு போது உனக்கு தெரியாதான் கேட்கும்போது இல்லை எனக்கு யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி பரோட்டா சொல்லுவான் சொல்லிக்கிட்டே ஜூஸ் குடிப்பான் நீ வந்து உன்னோட அப்பா பேரை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்குமாரோட பையன் சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நீ அதை வந்து அசிங்கப்படுத்தாத இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இந்த சைட் நம்ம பொருட்டை முழிப்பான் பக்கா பக்கா பக்க நீ அதை பார்த்தா நீயே இந்த சில்லியும் சில்லி பர்கரையும் சாப்பிட்டுக்க அப்படின்னு அவன் வாயிலே கொடுத்துருவான் கொடுத்துட்டு சரி ஓகே பாய் நாளைக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்குமாரும் மேலே நின்று சொல்லிட்டு இருப்பான் பசங்களாம் ரியல் லைஃப்பில் ட்ரைன் நோ ஓகேவா ட்ரெயினுக்கு மேலே நோ இந்த சைடு சிக்கமாரி பார்த்தீங்கன்னா நம்ம பருட்ட கிட்டே சொல்லிவிட்டு அப்படியே ட்ரெயினில் க கிளம்பி போயிடுவான் ரியல் லைஃப்பில் ட்ரெயினில் அப்படியெல்லாம் தொங்கினீங்கன்னு வச்சுக்கலாம் ஷாக் அடிச்சு செத்துருவீங்க சரி சரி எல்லாம் எனக்கு தெரியும் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரட்டோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜே பார்த்துட்டு இருப்பான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒக்காகியவா நம்ம கக்காஷி அண்ட் நருட்டோட ஃபேஸஸ் இருக்கும் நம்ம பருட்டோக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் பிடிக்கவே பிடிக்காது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் ஒர்க் ஒர்க்குன்றதுனால நம்ம பருட்டோட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டார் ஏய் அப்படின்னு சொல்லி போது இந்த சைடு ட்ரெயின் ட்ரைவர் பார்த்துருவாரு அதாவது லோகோ பைலட் என்னடா மாதிரி சாரி தலைவா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஒரு பொண்ணு அடிச்சுன்னு இருப்பாங்க நம்ம தான் இந்த கதையோட ஹீரோ இல்லையா ஸோ அங்கே வருவார் இந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட பேரு தான் டென்கி இவ பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மச்சான் இவ கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் வேறு எங்கேயாவது மறைச்சி வச்சுப்பேன் எங்கே இருக்க கீழேன்னு சொல்லும்போது மேலே இருந்து ஜூஸ் கீழே விழுது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பொருட்டோ ஹீரோ என்ட்ரி கொடுத்து தாப்பில் மேலே இருந்து நீங்கள் என்னமோ சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது டேய் நீ இதெல்லாம் தலையிடாதுன்னு சொல்லும்போது முடிஞ்சால் கீழே வந்து சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க வந்து சொல்லுவாங்க பட் நம்ம பருட்டோவும் க்ளோன் யூஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு தெரியாது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்டை வந்து ஒரு மூணு பேராக பிரிஞ்சு நல்லா மொத்து 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 மொத்துன்னு போய் எல்லோரையும் மொத்தின்னு இருப்பாங்க நம்ம ஹீரோ தானே ஸோ என்ட்ரி சீன் இவ்வளோவா இருக்கணும்ல அவன் வந்து வாங்கின சில்லி பர்கர் அவன் வாயில் வச்சு ஒருத்தன கவுக்க அப்படியே அந்த பொண்ணோட பரிசை எடுத்து இந்தாம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவான் நம்ம ஹீரோ கொஞ்சம் மாதம் தான் என்ட்ரி காமிக்கிறார்கள் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா என்னடா சொன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா பசங்க வந்துட்டாங்க டேய் எங்கள் பசங்களை என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏரியா பசங்க உள்ளே வர நம்ம பொருட்டோ எம்மா இங்கே இருந்தால் பிரச்சனை ஓடிடு அப்படின்னு சொல்லி ஓட இந்த சைடு பார்த்தீங்கன்னா செடகுழிஞ்சு எல்லாம் மறைஞ்சி போய்டும் அப்படியே அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஏரியா பசங்கள் ஏரியா துரத்தின்னு வர நம்ம பையன் பார்த்திங்கன்னா எங்கே போனானே தெரியாது இந்த பசங்கள் ரைட் சைடு ஓட நம்ம பையன் பத்திரமம் மேலே பொண்ணோட உக்கானு இருப்பான் டென்கி கூட உக்கான்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அப்பா ஒரு வழியாக போயிட்டாங்க ஆமாம் எதுக்காக உன்னை துரத்தினான்னு கேட்கும் போது நம்ம டென்கி சொல்லுவாள் அவங்க என் பண்ணும் என்கிட்ட இருக்கிற காசை எடுக்கிறதுக்காக தான் என்னை வந்து அப்படி தொல்லை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான்

வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க இன்னொரு ஜூஸை வாங்கிக்கிட்டு அப்படியே குடிச்சுனே போவாங்க நம்ம டென்கி பார்த்தினா அவளை பற்றி சொல்லிட்டு வருவாள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உன் அப்பா பேர் என்னன்னு பருட்டோ கேட்க காமின்னு அவள் சொல்லுவாள் நம்ம பரோட்டோவுக்கு ஒரே ஷாக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா அவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு ஹே நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரீ டிக்கெட் புக் பண்ணி எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லும்போது ஆ பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள் இந்த சைடு பார்த்தோன்னா பருடான் நரட்டோ சே பருடோன் டென்கி அவங்களோட லைஃப் பற்றி பேசிட்டு போவாங்க டென்கிக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அவளோட எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் நான் படிக்கணும் தான் அவளுக்கு ஆசை பட் அவங்க அப்பா பார்த்தனா நீ எல்லாம் படிக்கக்கூடாது நீ வந்து நிஞ்சா ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சைடு வேணால் நம்ம வருட்டோ அதெல்லாம் கண்டுக்காத நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் எங்கள் வீட்டில் இருக்கிற பெருசு பார்த்தோன்னா எப்பயுமே எங்கள் வீட்லேயே தங்காது எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு தான் இருக்கோம் பட் அவருக்கு நான் ஒரு பாடத்தை புகட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி இந்த சைடு நம்ம பருட்டை சொல்ல இந்த சைடு டென்கிக்கு ஒரு அட்வைஸு நீ அதெல்லாம் கவலைப்படாததம்மா நம்ம வந்து அவங்களுக்கு பெரிய பாடம் புகட்டுறோம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்லி பூஸ்ட்டை கொடுத்து விடுவான் இப்படி தான் நிறைய பேர் பூஸ்ட்டாக கொடுத்து உதவாங்க விட்டுருக்காங்க நம்ம வீட்டில் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா வீரவாசனமெல்லாம் பேஸ்ட் இருப்பான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஏ ஏழு மணி ஆகும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல அடா ஏழு மணியாக நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஏய் இப்போ தாண்டா சொன்ன உனக்கு அப்பானா பயம் இல்லைன்னு பட் என் அம்மா இனட்டாக இருக்காங்களே கிட்டலாம் அந்த பாய்ச்சா பழிக்காது சோறு முக்கியம் பிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு சரி மறக்காமல் நீ தைரியமாக உங்கள் அப்பா கிட்டே எல்லாத்தையும் பேசி பத்திரமா சேஃபாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம பருட்டை பையன் சொல்லிட்டு வீட்டுக்கு குடுகுடுன்னு ஓடுவான் என் வீட்டில் தான் அம்மாவுக்கு பயம் இல்லை அம்மா போத்து மொட்டு மொட்டுன்னு மொட்டுவாங்கள்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு டென்கி எங்கே போனாவே அப்படின்னு சொல்லி பார்ப்பான் அதுக்குள்ளே போயிட்டு இருப்பான் சரி இந்த ஜூஸ் மட்டும் போய் அதில் கரெக்டாக விழுந்துச்சுன்னா நாமளும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்திங்கன்னா போடுவா கரெக்டாக தட்டு தடு மாதிரி உள்ளே விழுந்துருவான் ஏய் நாமளும் ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சரி ஓகே பொருட்டோ நீ சொன்ன மாதிரி நான் தைரியத்தை எடுத்துக்கிட்டு என் அப்பா கிட்டே போய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜும் நைட் மூடுக்கு அப்படியே போகும் நம்ம பருட்டை பையன் வீட்டுக்கு போவான் மம்மி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெரிய ஹீனாட்டா வருவாங்க ஏன்னு பருட்டோ இவ்வளோ லேட்டு நீ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதான்னு போது இல்லைம்மா கொஞ்சம் பிஸி ஒர்க்கா அதனால் அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வந்தேன்னு மழுப்புவான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தி எகிரி வந்து குதிப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருட்டோட தங்கச்சி அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமாவாரி நம்ம நருட்டோக்கு ரெண்டு பசங்க ஒண்ணு பருட்டோ இன்னொன்று ஹிமாவரி இந்த நம்ம ஹினாட்டா பாத்தீங்கன்னா நல்லா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்தாங்க பசங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிமாவாரி ஆப்போசிட்லயும் நம்ம பருட்டா ஆப்போசிட்லயும் உக்காண்டிருப்பாங்க அம்மா என்னம்மா அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்னட்டா சொல்ல ஆமாம் எப்போ பார்த்தாலும் அவர் அங்கேயே ஒர்க்கு 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 தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹிம நம்ம பரோட்டோவையே பார்த்துட்டு இருப்பான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம பரோட்டோ கோவத்தில் அவர் எப்பவுமே வரமாட்டேன்றாரு எப்போ பார்த்தாலும் ஒர்க் ஒர்க்குன்றாரு ப்ராடக்ட் ப்ரொடக்ட்ன்றாரு இங்கே என்ன வாரம் நடக்குது எதுக்கு ப்ரோடக்ட் பண்ணணும் இங்கே யாரை ப்ரொடக்ட் பண்ணோம் அவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை ஒதுக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னட்டா அப்படியெல்லாம் இல்லை பருட்டோ நம்ம ஒரு ஒக்காகேனா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்களுக்கான ஒர்க் அதிகம் அவங்க தான் நம்மளை ப்ரொடக்ட் பண்ணணும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா நம்ம வந்து இவங்க இந்த மாதிரி சேஃபாக இருக்க முடியாது புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருட்டோம் அப்படியே முறைச்சிட்டே இருப்போம் அப்படியே நைட்டு தூங்கிட்டு யோசிச்சிட்டே இருப்பான் என்னெல்லாம் இது எப்போ பார்த்தாலும் அப்போ நம்ம கூடயே இருக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழைய அவரு ஜாலியாக இருந்தது அதெல்லாம் பார்த்தோன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் யோசித்து பார்த்துட்டு சரி நாளைக்கு இருக்குல்ல நாளைக்கு அவருக்கு ஒரு பாடத்தை புகட்டுறேன் அப்படின்னு சொல்லி பருட்டை நினச்சிக்கிட்டே தூங்குவேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இருப்பாள் யார் நேம் இருக்கா டென்கி போலிச்சின்னு கன்னத்துலேயே வாங்குவாள் எல்லாம் நம்ம பருட்டை விட்ட பூஸ்ட்டு தான் பூஸ்ட்டு தரேன் பூஸ்ட்டு தரேன் படி படி போய் படிக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லி அடி வாங்க விட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா நெஞ்சாவாக ஆகிட்டேனா நல்ல சினோபி ஆகிட்டேனா எனக்கு பிடிச்சதை நான் படிக்கலாம்ல அப்படின்னு அவள் கேட்பா நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்றதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஏன்னால் பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வரட்டா